ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சாப்டர் வைஸ் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். சாப்டர் 1, 2 மார்க் கொஷின், வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், கணிப்பொறி என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், தரவு மற்றும் தகவல் வேறுபடுத்துக. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சிபியு, மைய செயலகத்தின் பகுதிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ஏஎல்யு, கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு யாது? டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட், உள்ளீட்டகம் மற்றும் வெளியீட்டகம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகம் வேறுபாடியாது. தென் 3 மார்க் கொஸ்டினில், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், கணிப்பொறியின் தன்மைகள் யாவை? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணிப்பொறியின் பயன்பாடுகளை எழுதுக. வாட் இஸ் அன் இன்புட் டிவைஸ், கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ். ஏதேனும் 3 வெளியீட்டு சாதனங்களை விளக்குக. சரி, உள்ளீட்டு சாதனங்கள் என்றால் என்ன? 2 எடுத்துக்காட்டுகள் தருக. அப்புறம் ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன், 6வது தலைமுறையின் தன்மைகளை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர், திரையகத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகளை பற்றி எழுதுக. டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வித் அ நீட் டயக்ராம், ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக. டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. சாப்டர் 2, வாட் இஸ் ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர், 1இன் நிரப்பு முறைக்கான வழிமுறைகளை எழுதுக. கன்வெர்ட் 46 டு த பேஸ் 10 இன்டு பைனரி நம்பர், 46 10க்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்றுக. வி கெனாட் ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 28 டு த பேஸ் 10, ஸ்டேட் ரீசன், 28 10 1இன் நிரப்பு முறையில் விடை காண முடியாது, ஏன் காரணம் கூறு. லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் தட் ரெப்ரசன்ஸ் கேரக்டர்ஸ் இன் மெமரி, எழுத்துருக்களை நினைவகத்தில் கையாளுவதற்கான குறியீட்டு முறைகளை பட்டியலிடுக. அப்புறம் 3 மார்க் கொஸ்டினில், வாட் இஸ் ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம், கிவ் எக்ஸாம்பிள். எண் முறையில் அடிமானம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ரைட் நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம், இருநிலை எண் முறை குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் இஸ்கி, இஸ்கி குறிப்பு வரைக. அப்புறம் ஆட் இந்த கொஸ்டின் குட்டு. டீட்டெயில் கொஸ்டினில், ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி, அப்புறம் கன்வெர்ட் டு பைனரி முதல் கொஸ்டின். அப்புறம் ரெண்டாவது, ஃபைண்ட் ஒன்ஸ் அண்டு டூஸ் காம்ப்ளிமெண்ட், பின்வரும் 10 எண்களுக்கு 1 நிரப்பு மற்றும் 2 நிரப்புகளை காண்க. சாப்டர் 3, 2 மார்க், வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர், நிரல் கவுண்டர் என்றால் என்ன? வாட் இஸ் HDMI, உயர் வரையறை பல்லூடக இடைமுகம் என்றால் என்ன? விச் சோர்ஸ் இஸ் யூஸ் டு எரேஸ் த கண்டென்ட் ஆஃப் இப்ராம், இப்ராம் உள்ள தரவை எவ்வாறு அழிப்பாய்? ஷார்ட் ஆன்சர்ஸில், டிஃப்ரென்ஷியேட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கணிப்பொறி அமைப்பு கணிப்பொறி கட்டமைப்பு வேறுபடுத்துக. கிளாசிஃபை மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த டேட்டா, தரவு தரவின் அளவை பொறுத்து நுண் செயலியை வகைப்படுத்துக. ரைட் டவுன் த இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர், கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் இடைமுகம் மற்றும் தொடர்முகங்களை எழுதுக. நெடுவினா டீட்டெயிலில், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர், நுண் செயலியின் பண்பு கூறுகளை விளக்குக. அரேஞ்ச் த மெமரி டிவைசஸ் இன் அசன்னிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஆக்சஸ் டைம், இயக்க நேரத்தின் அடிப்படையில் நினைவக சாதனங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம், ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. சாப்டர் 4, 2 மார்க்ல, வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் அ GUI, GUI என்றால் என்ன? அப்புறம் வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங், பல் பணியாக்கம் என்றால் என்ன? தென் ஷார்ட் ஆன்சர்ஸ், 3 மார்க்ல, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ், நேரம் பகிர்தல் இயக்க அமைப்பின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன?
லிஸ்ட் அவுட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுக. டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாங் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ், பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. சாப்டர் 5, வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங், பல்பணியாக்கம் என்றால் என்ன. டிஃப்ரென்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், கோப்பிற்கும் கோப்புரைக்கும் உள்ள வேறுபாடையாது. டிஃப்ரென்ஷியேட் சேவ் அண்ட் சேவஸ் ஆப்ஷன், சேவ் மற்றும் சேவஸ்க்கு உள்ள வேறுபாடையாது. ஹவ் வில் யூ ரீநேம் எ ஃபைல், ஒரு கோப்பை எவ்வாறு மறுபெயரிடுவீர்கள். ஷார்ட் ஆன்சர்ஸில் ரைட் நோட் ஆன் ரீசைக்கிள் பின், மறுசுழற்சி பெட்டியை பற்றி ஒரு குறிப்பு வரைக. டிஃப்ரென்ஷியேட் காப்பி அண்ட் மூவ், வெட்டுதல் மற்றும் நகலெடுத்தலுக்கு உள்ள வேறுபாடு. டீட்டெயில் எக்ஸ்பிளைன் த வெர்சன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர், ஒரு கோப்பு அல்லது கோப்புறையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. சாப்டர் 6, ஹவு டு யூ இன்சர்ட் பிக்சர்ஸ் இன்டூ யுவர் டாக்குமெண்ட், உங்கள் ஆவணத்தில் படங்களை எவ்வாறு சேர்ப்பாய். வாட் இஸ் ஆட்டோ டெக்ஸ்ட் இன் ரைட்டர், ரைட்டரில் தானியங்கு உரை என்றால் என்ன. How do you merge cells in a table? அட்டவணையில் சிற்றறைகளை எவ்வாறு இணைப்பாய். ஸ்டேட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ப்ரொப்ரைட்டி சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், தனியுரிமம் பெற்ற மென்பொருள் மற்றும் திறந்த மூல மென்பொருள் பற்றிய வேறுபாடுகளை எழுதுக. ஷார்ட் ஆன்சர்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூவிங் அண்ட் காப்பிங் ஃபைல், நகர்த்தல் மற்றும் நகலெடுத்தல் பற்றிய வேறுபாடுகளை எழுதுக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன், பக்க அமைவுகள் எத்தனை வகைப்படும். Write the steps to change the line spacing of text, உரையில் வரி இடைவெளியை மாற்றும் வழிகள் பற்றி எழுதுக. 5 mark, what is header and footer, தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்றால் என்ன. Write the steps to find and replace a word, ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர் ஒரு சொல்லை தேடி மற்றொரு சொல்லாக மாற்றும் வழிமுறைகள் பற்றி. எக்ஸ்பிளைன் பேஜ் ஃபார்மேட்டிங் இன் ரைட்டர், ரைட்டரில் பக்க வடிவூட்டல் பற்றி விரிவாக எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 7, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டூல் பார்ஸ் அவைலபிள் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால், ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் எத்தனை வகையான கருவிப்பட்டைகள் உள்ளது. வாட் இஸ் அ செல்ஃப் பாயிண்டர், நுண்ணறி சுட்டி என்றால் என்ன. ரைட் த ஜெனரல் சின்டாக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ ஃபார்முலா இன் கால், கால்க் ஒரு வாய்ப்பாட்டை உருவாக்குவதற்கான பொது அட்டவணை அமைப்பை எழுதுக. வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் இன்சர்ட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ், இன்சர்ட் செல்ஸ் உரையாடல் பெட்டியில் உள்ள தேர்வுகள் யாவை. டிஃபைன் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர், ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட், வரையறுக்க உரை செயற்குறி, அட்டவணை செயல், வரிசை மற்றும் நெடுவரிசை. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் காப்பி பேஸ்ட் அண்ட் கட் பேஸ்ட், நகலெடுத்து ஒட்டுதல் மற்றும் வெட்டி ஒட்டுதல் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் டெலிட்டிங் டேட்டா யூசிங் பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலிட், பேக் ஸ்பேஸ் மற்றும் டெலிட் பொத்தான்களை பயன்படுத்தி தரவுகளை அளித்தலை வேறுபடுத்துக. ரைட் எனி 3 ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ், ஏதேனும் 3 வழிவூட்டல் தேர்வுகளை எழுதுக. டீட்டெயிலில் Write the steps to generate the following series 5, 10, 20 up to 2560. 5, 10, 20, 2560 என்ற இன்வரிசை உருவாக்கும் வழிமுறை விளக்க. அப்புறம் இந்த தேர்ட் கொஸ்டின், ரீட் த ஃபாலோயிங் டேபிள், அதுவும் வந்து முக்கியமானது. சாப்டர் 8, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஸ்லைடு அண்ட் அ ஸ்லைட் ஷோ, ஒரு சில்லு மற்றும் ஸ்லைட் ஷோக்கு உள்ள வித்தியாசம் என்ன. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை எ ப்ரெசன்டேஷன், நிகழ்த்துதலை என்னவென்று புரிந்து கொண்டீர்கள். டிஃபைன் அ டெம்ப்ளேட் இன் இம்ப்ரெஸ், இம்ப்ரெஸில் வளர்ப்புரு வரையறு. ஷார்ட் ஆன்சர்ஸ், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் வியூஸ் ஆர் ப்ரொவைடட் பை இம்ப்ரெஸ் டு இட்ஸ் யூசர்ஸ், இம்ப்ரெஸில் பயனர்களை ஈர்க்கும் வகையில் எத்தனை வகையான காட்சிகள் வழங்கப்படுகின்றன. டிஃபைன் த ஸ்லைட் சார்ட்டர் வியூ அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், ஸ்லைட் சார்ட்டர் காட்சி மற்றும் அதன் முக்கியத்துவத்தை வரையறுக்கவும். ஹவு ஆர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் கிரியேட்டிங் அண்ட் எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன் இன் இம்ப்ரெஸ், இம்ப்ரெஸில் திறம்பட விளக்கத்தை உருவாக்குவது எப்படி சில்லு மாற்று விளைவுகளுக்கு உதவுகிறது. டீட்டெயிலில் இந்த ரெண்டாவது டீட்டெயில், எக்ஸ்பிளைன் ஹவ் அ ப்ரெசன்டேஷன் ஹெல்ப் அ சேல்ஸ் பர்சன் டு ப்ரொமோட் ஹிஸ் ஆர் ஹர் ப்ராடக்ட்ஸ், விற்பனையாளர் தனது தயாரிப்புகளை மேம்படுத்துவதற்கு ஒரு விளக்க காட்சியை எவ்வாறு விளக்கலாம் என்று விளக்கவும். இப்போ 4th, சம் லிஸ்ட் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் டெம்ப்ளேட்ஸ், வார்ப்புருக்கள் பயன்படுத்தியில் சில நன்மைகளை பட்டியலிடு. சாப்டர் 9, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஐகான், ஐகான் அமைப்பின் பணியாது. வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் யூஆர்எல் அட்ரஸிங், யூஆர்எல் முகவரியில் உள்ள கூறுகள் யாவை.
வாட் இஸ் அ வெப்சைட்டு, வலைதளம் என்றால் என்ன, வாட் இஸ் சிசி அண்ட் பிசிசி என்ன, இமெயில், மின்னஞ்சலில் உள்ள சிசி மற்றும் பிசிசி என்றால் என்ன, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ், மின் அரசாண்மை நன்மைகள் யாவை, ஃபிஷிங் என்றால் என்ன, வாட் இஸ் ஃபிஷிங், 3 மார்க் கொஸ்டின்ஸில் டிஃப்ரென்ஷியேட் டேட்டா கார்டு அண்டு டாங்கிள்ஸ், டேட்டா கார்டு மற்றும் டாங்கிள்ஸ் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் ப்ரௌசர் அண்ட் சர்ச் என்ஜின் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், வலை உலாவி மற்றும் தேடு பொறிகள் வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் வெப்சைட் அண்ட் வெப்பேஜ், வலைத்தளம் மற்றும் வலைப்பக்கம் வேறுபடுத்துக, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்பேஜ், நிலையான வலைப்பக்கத்திற்கும் மாறும் வலைப்பக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இமெயில், மின்னஞ்சலின் நன்மைகள் யாவை, இந்த டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் எனி 5 டைப்ஸ் ஆஃப் இன்டர்னல் சர்வீசஸ், ஏதேனும் 5 இணைய சேவைகள் பற்றி விவரி, எக்ஸ்பிளைன் எனி 5 இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ், ஏதேனும் 5 இணைய பயன்பாடுகள் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி, எக்ஸ்பிளைன் த டூஸ் அண்ட் டோன்ட் ஆஃப் சேஃப் சர்ஃபிங் ஆன் இன்டர்நெட், இணைய உலாவி உலாவுதலின் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் த ஹெல்ப் ஆஃப் அன் எக்ஸாம்பிள் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் எம்டி எலமெண்ட்ஸ் ஆஃப் HTML, அடைவு ஒட்டுகளுக்கும் காலி ஒட்டுகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஒரு தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, தென் ஹவு டு யூ டிஃபைன் எ கமெண்ட்ஸ் இன் HTML, HTML நிரலில் குறிப்புகளை எவ்வாறு வரையறுப்பாய் விளக்குக, ஹவு டு யூ இன்க்ளூட் அன் இமேஜ் அஸ் யுவர் வெப் பேஜ் பேக்ரவுண்ட், இணைய உலாவில் பின்புறம் ஒரு உருவப்படத்தை உள்ளிடும் வழிமுறை யாது, ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் ஆர் த அட்ரிபியூட்ஸ் அவைலபிள் இன் HTML டேக், HTML ஒட்டினுள் உள்ள பண்புக்கூறுகள் யாவை, ஹவு டு யூ வியூ த சோர்ஸ் ஃபைல், மூலக்குறிமுறையை எவ்வாறு பார்வையிடுவாய், ஹவு டு யூ சேவ் அ ஃபைல் அஸ் HTML ஃபைல், HTML கோப்புகளை சேமிக்கும் வழிமுறைகள் யாது. இந்த டீட்டெயில் கொஸ்டின் வந்து இது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் மட்டும்தான் இருக்கும், தமிழ் மீடியம் புக்கில் இருக்காது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கான ஆன்சரை பார்த்துக்கோங்க, ரெண்டுமே என்ன தான், நமக்கு HTML ப்ரோக்ராம் தான். 11th சாப்டர் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ராங் எம் ஒட்டுகள் பற்றி குறிப்பு வரைக, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மார்க் டேக், மார்க் ஒட்டின் பயன் யாது, வாட் இஸ் திமேட்டிக் பிரேக், கருப்பொருள் இடைவெளி என்றால் என்ன, வாட் இஸ் பிக்சல், புள்ளிகள் என்றால் என்ன, த ஷார்ட் ஆன்சர்ஸ், வாட் ஆர் த கோர் டேக்ஸ் யூஸ் டு கிரியேட் டேபிள் இன் HTML, அட்டவணையை உருவாக்க பயன்படும் இணை ஒட்டுகள் யாவை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூஎல்ஓஎல் டேக்ஸ், யூஎல்ஓஎல் ஒட்டுகளை வேறுபடுத்துக, ரைட் HTML கோட் டு ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் டேபிள், கீழ்காணும் அட்டவணையை உருவாக்க HTML நிரல் எழுதுக, டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் த ஆட்ரிபியூட்ஸ் யூஸ்டு வித் டேபிள் டேக் இன் HTML, அட்டவணையை டேபிள் ஒட்டுடன் பயன்படும் பண்புக்கூறுகளை பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வித் சூட்டபிள் HTML கோட், தகுந்த HTML நிரலுடன் பட்டியலின் வகைகளை பற்றி விளக்குக, வாட் இஸ் லிங்க் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ், இணைப்பு என்றால் என்ன, இணைப்புகளின் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் 12th சாப்டர் ரைட் டவுன் த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் மாக்யூ, மாக்யூ ஒட்டின் பொது வடிவத்தை எழுதுக, வாட் இஸ் இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி, உள் ஒலி அல்லது ஒலிக்காட்சி என்றால் என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்புட் டேக், இன்புட் ஒட்டின் பயன் யாது, டீட்டெயிலில் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மேட், அதிக அளவில் பயன்படுத்தும் நிழற்பட வடிவங்களை பற்றி சிறுகுறிப்பு வரைக, எக்ஸ்பிளைன் த மெயின் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ்டு வித் ஃபார்ம் டேக், ஃபார்ம் ஓட்டுடன் பயன்படுத்தப்படும் முக்கிய பண்புக்கூறுகளை விவரி, எக்ஸ்பிளைன் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக், செலக்ட் மற்றும் ஆப்ஷன் ஓட்டுகளின் பண்புக்கூறுகளை விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்கில் வாட் இஸ் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் என்றால் என்ன, ரைட் த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் லிங்கிங் சிஎஸ்எஸ் வித் HTML, சிஎஸ்எஸ்ஐ HTMLடன் இணைக்கும் பொது வடிவத்தை எழுதுக, வாட் இஸ் இன்லைன் ஸ்டைல், உள்ளமைப்பாங்கு என்றால் என்ன, ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் பயன்படுத்துவதன் நன்மைகள் யாவை, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த ரூல் ஆஃப் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ் விதிமுறைகளை சுருக்கமாக எழுதுக, அப்புறம் 5 மார்க்கில் லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ்ட் இன் சிஎஸ்எஸ், சிஎஸ்எஸ்ஸில் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிட்டு விளக்கவும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டர் சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்றது இந்த தமிழ் மீடியம் புக்கில் பிரிண்ட் ஆகாமல் இருக்குது, அதையும் சேர்த்து படிச்சுருங்க. ஹவு மெனி லிட்ரல்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ், ஜாவா ஸ்கிரிப்டில் எத்தனை நிலையுருக்கள் உள்ளன, அவற்றின் வகைகளை எழுதுக, வாட் இஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் கிவ் சூட்டபுள் எக்ஸாம்பிள், நிபந்தனை செயற்குறி என்றால் என்ன, தகுந்த எடுத்துக்காட்டு தருக, வாட் ஆர் த கமெண்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் குறிப்புரைகள் என்றால் என்ன, ரைட் த ரோல் ஆஃப் வேரியபிள் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் மாறி பங்கு பற்றி எழுதுக, அப்புறம்
ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதுவும் என்ன இந்த இதில் இல்லை தமிழ் மீடியம் புக்கில். ப்ரீஃப் த பேசிக் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ், ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள அடிப்படை தரவு வகைகள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரைட் நோட் நான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், சரம் செயற்குறி பற்றி குறிப்பு வரைக. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், தருக்க செயற்குறிகள் பயன்கள் யாது. டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் அபவுட் த பாப் அப் டைலாக் பாக்ஸஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள மேல் மீட்பு உரையாடல் பெட்டிகள் பற்றி விரிவாக எழுதுக. நெக்ஸ்ட், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள பல வகையான கட்டுப்பாடு கூற்றுகள் யாது. லிஸ்ட் அவுட் த வேரியஸ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள பல்வேறு கிளைப்பிரிப்பு கூற்றுகள் பட்டியலிடுக. டிஃப்ரென்ஷியேட் த பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பிரேக் மற்றும் கண்டினியூ கூற்றுகளின் வேறுபாடுகளை எழுதுக. அப்புறம் ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட், எல்சிஃப் கூற்றின் கட்டளை அமைப்பு. வாட் இஸ் கால்ட் அ லூப் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாது. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வொயில் அண்ட் டூ வொயில் ஸ்டேட்மெண்ட், வொயில் மற்றும் டூ வொயில் கூற்றுகளுக்கு இடையேயான வேறுபாடு. டீட்டெயிலில் ஃபார் லூப், ஃபார் மடக்கு, அப்புறம் ஸ்விட்ச் கேஸு, ஸ்விட்ச் கேஸ், இது ரெண்டும் வந்து நமக்கு. அப்புறம் ரைட் அ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் யூஸிங் வொயில் ஸ்டேட்மெண்ட் டு டிஸ்பிளே 10 நம்பர்ஸ், 10 எண்களை வெளியீடு செய்வதற்கான ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலை எழுதுக. சாப்டர் 16, வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்டில் செயற்கூறு என்றால் என்ன. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், செயற்கூறின் பயன்பாடு யாது. ரைட் நோட் ஆன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், குறிப்பு வரைக நூலக செயற்கூறுகள். ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், செயற்கூறின் கட்டளமைப்பை எழுதுக. ஷார்ட் ஆன்சர்ஸில் ரைட் அ ப்ரோக்ராம் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் யூசிங் ஃபங்க்ஷன், 10 எண்களின் கூட்டலை கண்டறிய செயற்கூறின் பயன்படுத்தி ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலை எழுதுக. சாப்டர் 17, வாட் இஸ் ஹார்வெஸ்டிங், ஹார்வெஸ்டிங் என்றால் என்ன. வாட் இஸ் வேர்ஸ், வேர்ஸ் என்றால் என்ன. ரைட் டூ டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ், இரண்டு வகையான இணையதள தாக்குதல் பற்றி எழுதுக. வாட் இஸ் அ குக்கி, குக்கி என்றால் என்ன. ஷார்ட் ஆன்சர்ஸ் ரைட் அபவுட் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன், குறியாக்கம் மற்றும் மறையாக்கம் பற்றி எழுதுக. அப்புறம் வாட் ஆர் த கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட் பை எனி கம்ப்யூட்டர் யூசர், கணினி பயனர் பின்பற்றும் வழிகாட்டுதல்கள் பற்றி எழுதுக. வாட் ஆர் எத்திக்கல் இஷ்யூஸ் நேம் சம், நெறிமுறைகள் சிக்கல் என்றால் என்ன, பெயர்களை எழுதுக. டீட்டெயிலில் வாட் ஆர் த வேரியஸ் கிரைம்ஸ் ஹேப்பனிங் யூசிங் கம்ப்யூட்டர், கணிப்பொறி பயன்படுத்தும் போது ஏற்படும் பல்வேறு குற்றங்கள் யாவை. வாட் இஸ் பைரசி, களவாடல் என்றால் என்ன. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ், இணையதள தாக்குதலின் வகைகள், மூணுமே முக்கியம்தான். லாஸ்ட் சாப்டரில் லிஸ்ட் த சர்ச் என்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ், தமிழில் சேவைகளை வழங்கி வரும் தேடுபொறிகள் பட்டியலிடுக. வாட் இஸ் டிஎஸ்சிஐ, டிஎஸ்சிஐ என்றால் என்ன. ரைட் ஷார்ட் அவுட் ஆன் தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி, தமிழ் இணைய கல்விக்கழகம் சிறுகுறிப்பு வரைக. ஸோ அவ்வளோதான், நான் சொன்ன கொஷின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட் ஆஃப் 70க்கு 60 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறீங்க. தேங்க்யூ.